நிறைய பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணு ஒழுங்கா தெரியல. இந்த கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாயிட்டே போகுதா கம்மியாயிட்டு வருதா? அதிகமா. உங்க கண்ணாடியோட பவர் அதிகமாயிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்க கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? பாதி கெட்டு போன கண்ண நல்லா கெடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தானே லாஜிக்கு. கண்ணு பாதி கெட்டு போச்சு, டாக்டர் போனீங்க, கண்ணாடி மாட்டி விட்டாங்க, பவர் அதிகமாயிட்டே போகுது. அப்ப என்ன பண்ணுது? கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருது. இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட், இதுக்கு டாக்டர். ஒரு விஷயம் தெரியுமா? கிட்ட பார்வை தூர பார்வைங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. அந்த கண்ணை குணப்படுத்துறதுக்கு உங்க உடம்புக்கே தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்துல 5 வருஷமா கெட்டு போய் கிடக்கு. அதுக்கு தேவையான ஒரு பொருள் 4 வருஷமா ரத்தத்துல இல்ல. உங்க ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சு. கண்ணு கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சு, மறுபடியும் அதான் வரும். சில பேர் இருக்காங்க மெதுவான, பாத்துக்கீங்க மெதுவான நடப்பாங்க, பாத்துக்கீங்களா? ரொம்ப மெதுவா நடப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இருங்க ஸ்பீடா நடக்க முடியாது, நான் 5 வருஷம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். சொல்றீங்களா? யாராவது இருக்காங்களா? கூட்டிட்டு வாங்க, ஓட வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலத்துல விட்டுட்டு ஒரு சொறி நாய துரத்த வைப்பேன், ஒரு வாரம் வரதுக்குன்னு. 5 வருஷமா நடக்க முடியாது. ஏன் ஓடினாங்க? மனசுதான் காரணம். ஓட முடியும், முடிவு பண்ணிக்கிறது, நடக்க முடியாது, உட்கார முடியாது அப்படின்னு. பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி இத்தனை வைத்தீங்க, அதை குதிக்கன்னு சொல்றேன், குதிப்பீங்களா? ஒருத்தரும் குதிக்க மாட்டீங்க. இதே இந்த ஹால் ஃபுல்லா பெரிய காம்பவுண்ட் கட்டிட்டு ஒரு சிங்கம் ஒரு புலி இங்க விட்டு வச்சுங்களே, அது அப்படிங்கிறது இல்ல, அத்தனை பேர் அந்த வச்சுருப்பீங்க. எப்படி வந்தாலே தெரியல, எனக்கு தெரியும், மனசுதான் காரணம். எல்லாத்தாலும் எல்லாமே முடியுங்க. நாய் துரத்தினா மட்டும்தான் நமது ஓட்டத்துடைய பவர் நமக்கு தெரியுங்க. உங்களால நாய் யாரும் துரத்தல, அதெல்லாம் ஒரு பவர் தெரியல. எனக்கு சின்ன வயசுல நிறைய நாய் துரத்தி இருக்குது. நான் சொல்றது பல கெட்ட எண்ணம் முடிச்சவங்க பல விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணும் போது அதை நோக்கி ஓடுற பாத்தீங்களா, தப்பிச்சு அப்பதான் நம்ம பவர் தெரியும். எப்படி பவர் இருக்கணும்? அப்போ கண்ணு கெட்டு போச்சுன்னு நினைச்சுக்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நான் முடிவு பண்ணிக்கிறது, என் கண்ணு தெரியாது, என் கண்ணு தெரியாது, எனக்கு டிவி பார்க்க முடியாது, நினைக்கிறீங்க. அந்த நினைப்பு தான் நோய். உங்க கண் டாக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண் டாக்டர் கண்ணாடி மாட்டிருந்தாரா? எல்லா கண் டாக்டரும் முக்காவாசல கண்ணாடி மாட்டிருப்பாங்க, பாத்துட்டீங்களா? நான் கேக்குறேன், தன் கண்ணவே ஒழுங்கா வச்சுக்க தெரியே, அவன்கிட்ட நீங்க போனீங்க? கண் டாக்டர் தான் கூட்டிட்டு வாங்க, நம்ம 5 டிகிரிக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவர் கண்ணாடி கட்டிடலாம் 6 மாசத்துல. இப்ப யார் கண் டாக்டர்? உங்க சப்பாத்தி கெட்டு போச்சு, சப்பாத்தியில கண்ணாடி மாட்டினா சப்பாத்தி குணமாகுமா? சப்பாத்தில மாட்டக்கூடாது. கோதுமாவை மாத்தி வச்சா சப்பாத்தி நல்லா போதுமா? இங்க வேற சப்பாத்திக்கு செருப்புன்னு வச்சிருக்கீங்க, அது இல்ல. நான் சொல்றது ஒரிஜினல் சப்பாத்தி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சப்பாத்தி கண்ணி மாட்டிருக்கோம், பிரயோஜனமே இல்ல, வேஸ்ட். கண்ணாடி எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத நம்ம 3வது நாள் பார்ப்போங்க. கண்ணு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது நீங்க கழட்டிடலாம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கிட்ட பார்வை தோறு பார்வைங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் இல்லை. இந்த 5 சரி பண்ணா அது சரியா போயிடும்.